நமக்கு நம்ம அப்பா அம்மாவை தெரியும், அவங்க அப்பா அம்மாவை தெரியும், அதுக்கு மேலே யாரையும் தெரியாது என்று சேரன் செங்குட்டுவனுடைய கொள்ளுத்தாத்தா யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். இரண்டு நிமிட இலக்கிய சிற்றுரை வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் ஜான் பெனடிக்ட். பெருவளத்தான், திருமாவளவன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட கரிகால் சோழனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள், மணக்கிள்ளி பெருவிரற்கிள்ளி. கரிகாலன் இறந்த பிறகு சோழ நாட்டை இரண்டாக பிரித்து உறையூரை தலைநகராக கொண்டு மணக்கிள்ளி ஆண்டு வந்தான். அதே போன்று பூம்புகாரை தலைநகராக கொண்டு பெருவிரற்கிள்ளி ஆண்டு வந்தான். மணக்கிள்ளிக்கு நெடுங்கிள்ளி என்ற மகனும் நற்சோனை என்ற மகளும் இருந்தார்கள். பெருவிரற்கிள்ளிக்கு கிள்ளி வளவன், நலங்கிள்ளி, மாவளத்தான் என்று மூன்று மகன்கள் இருந்தார்கள். இந்த பங்காளி சண்டைக்குள் நாம் இப்போதைக்கு செல்ல வேண்டாம். நற்சோனை இருந்தாள் அல்லவா, அதாவது கரிகால் பெருவளத்தனுடைய பேர்த்தி. அந்த நற்சோனைக்கும் சேரன் மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சீரலாதனுக்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்கள் இருவருடைய பிள்ளைகள்தான் சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும். இதில் இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களா? நாளை பின்ன மன்னர் வகையறாவில் ஏதாவது பொண்ணு வந்தால் போய் கேட்கலாம் பாருங்கள். அதுக்கு தான் இந்த அளவுக்கு இதனை சுருக்கமாக எழுதி கற்பித்தவர் வாஷிங்டன் பகுதியில் செயல்படும் தமிழ் இலக்கிய ஆய்வுக் கூட்டத்தின் முன்னத்தியராக விளங்கும் மரியாதைக்குரிய டாக்டர் பிரபாகரன் அவர்கள். இவர் ஒரு கணிதவியலாளர், ஆயினும் கன்னி தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக பல்வேறு மக்களையெல்லாம் இந்த பகுதியில் உள்ளவர்களை ஒன்றிணைத்து பல இலக்கியங்களை முழுமையாக கற்று தெளிந்து ஆய்ந்து புத்தகங்களை எழுதி அதன் பிறகு திருக்குறள் உள்ளிட்ட பல இலக்கியங்களுக்கு உலக பன்னாட்டு மாநாடுகளை வாஷிங்டன் பகுதியில் நடத்திய பெருமைக்குரியவர். அந்த வகையிலே 2013 ஆண்டு உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழரின் பொக்கிஷமாக கருதப்படும் புறநானூற்றுக்கு இரண்டு புத்தகங்கள் எழுதிய பிறகு இவருடைய ஒருங்கிணைப்பிலே நடைபெற்ற அந்த பன்னாட்டு புறநானூற்று மாநாட்டை வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை பணியாளனாக நான் இருந்து நடத்தி வைக்க வேண்டிய ஒரு பெரும் வாய்ப்பினை தமிழ் எனக்கு தந்திருந்தது. அதன் பிறகு குறுந்தொகை மாநாட்டிலும் அவருடைய ஒருங்கிணைப்பிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த புலமை பெற்றவராக விளங்கும் திரு பிரபாகரன் அவர்கள் திருக்குறளின் பெருமைகளை விளக்கும் விதமாக புத்தகங்களும் கட்டுரைகளும் தொடர்ந்து எழுதி வருகிறார். இவை நாளைய தலைமுறையினருக்கு, குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் குடும்பங்களில் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற பணிகளை செய்யும் உலகளாவிய உள் தமிழ் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.